ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோவே போட முடியல. ஒரு வாரத்துக்கு மேலே மழை ஓவராக பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. கொல்லைக்கே போக முடியல அந்த அளவுக்கு மழை. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவு மழை கம்மியாக இருந்துச்சு. காலையிலேருந்து இருந்தாலும் மழை ஓவராக தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரையும் மழை இருந்துச்சு. 9 மணிக்கு அப்புறம் மழை ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ஏதாவது வீடியோ எடுக்கலாம், காய்கறிலாம் ஏதாவது இருந்தால் பிக்கலாம் அப்படின்னு வந்தேன். வந்தோடனே இந்த வெண்டைக்காய் செடியில் நிறையா வெண்டைக்காய் இருந்தது. வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு தெரில, முத்தி போன மாதிரி இருக்குது. இருந்தாலும் செடியிலே விட வேணாம், பிச்சிடலாங்கிறதுக்காக இருக்கிற எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் மழை பெய்கிறது நல்லா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாக இருக்குது, வச்சுருக்க செடி எல்லாமே வீணாக போயிடுமான்னு. டெய்லியுமே என்ன தான் மழை பெஞ்சாலும் கொள்ளையை வந்து லைட்டாக பார்க்க டெய்லியுமே பார்த்துடுவேன், ஆனால் வீடியோ தான் அவ்வளோவா எடுக்க முடியல. இன்னிலேருந்து நம்ம சேனலில் தொடர்ந்து எப்போவுமே வீடியோ வரும். வீடியோலாம் மறக்காமல் பாருங்கள் எல்லா வீடியோவுமே. ஸ்டார்டிங்கில் நம்ம நிறையாவே வெண்டை செடி வச்சுருந்தோம். வெண்டை செடி எல்லாமே வீணாக போனதுக்கு காரணமே எலி தான். விதை போட்டோன்னே விதை எல்லாத்தையுமே நோண்டிடும். சின்னதாக செடி முளைச்சி வந்தோன்னே எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு, இந்த தடவை அவ்வளோவா காய்கறி செடி எதுவுமே அவ்வளோவா இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் இந்த எலி தான். அவ்வளோ விதை வாங்கிட்டு வந்து போட்டோம். 1-2 விதை தப்பி இப்போ காய்கறியாக வந்திருக்கு. அது மட்டும்தான் இருக்குது. இந்த பீக்கங்காய், வெண்டைக்காய் இது மட்டும்தான் இப்போ காய்கறின்னு சொல்லிக்கிற தேக்கே இருக்குது. ஆடிப்பட்டம் எல்லாத்தையுமே எலி போட்டு நாசம் பண்ணிட்டு, ஆடிப்பட்டம் அவ்வளோ விதை வாங்கி போட்டு காய்கறிலாம் வளர்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். போன தடவை அளவுக்கு கூட இந்த தடவை காய்கறி வளர்க்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி கன்றுலாம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, தக்காளி கத்திரிலாம். அதுக்கப்புறம் இந்த பீக்கங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்தது. இந்த எதுலேயும் இருக்க எல்லா செடியுமே எலி வீணாக்கிட்டு இருந்தாலும் 1-2 பீக்கங்காய் செடி மட்டும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இதை நொர பீக்கங்கான்னு சொல்லுவாங்க. இதுதான் நாட்டு பீக்கங்கான்னு கூட சொல்லுவாங்க. சொரசொரப்பாக இல்லாமல் இந்த பீக்கங்காய் இருக்கும், சீக்கிரமாக வளரக்கூடியது. வெண்டைக்காயும் 2 பீக்கங்காயும் பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காய்கறிலாம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த காந்தாரி மிளகாய், இந்த செடி எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு செடின்னு கூட சொல்லலாம். மற்ற காய்கறி செடிலாம் எனக்கு எதுவுமே காய்கறி வரல, எடிலாம் வீணாக்கி போட்டுட்டினாலும் இதில் எப்போவுமே காய் இருந்துக்கிட்டு ஒரு 2-3 வருஷமாகவே இது என்கிட்ட இருக்குது. இது ஒரு 3வது வருஷம் இதுக்கு. 3வது வருஷத்துலேயே நல்லா காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. மற்ற காய்கறி செடிலாம் நமக்கு கொஞ்ச நாள் காய்கறி தரும், அதுக்கப்புறம் வீணாக போயிடும். நான் இந்த காந்தாரி மிளகாய் அப்படி கிடையாது, 3 வருஷம் ஆனாலும் நமக்கு எப்போவுமே காய் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே தேவையான அளவு இதுலேருந்து காய் பிச்சிருக்கோம். 100-150 மிளகாவுக்கு கூட ஒரு நாளைக்கு மேலே பிச்சிருக்கோம். இதில் நம்ம சேனலில் இதை தனியாக கூட எப்படி வளர்க்கணும், இதை ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ நிறையா இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட குட்டி ஹார்வெஸ்ட் இது தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சு முடித்ததுக்கப்புறம் குட்டியாக கொஞ்சமாக காய்கறி கிடச்சிருக்கு. நிறையா காய்கறி செடி இதுக்கப்புறம் விதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். தை பட்டத்துக்காக வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆடிப்பட்டம் எல்லாத்தையுமே எலி வீணாக்கிட்டு தைப்பட்டம் வரப்போகிற தைப்பட்டத்துக்காவது கொஞ்சம் விதையெல்லாம் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். வெண்டைக்காய் செடி, கொத்தரங்காய் செடிலாம் ஆல்ரெடி 1-2 கன்று இருக்குது. நிறையா போட்டோம், எல்லாத்தையுமே எலி நோண்டி போட்டுட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நல்லா கொஞ்சம் விதை இருக்குது, விதை வீணாக போயிடுங்கிறதுக்காக இப்போவே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சீட்லிங் ட்ரேயில் தான் போட போகிறேன். கீழே போட்டால் மழை பெய்கிறதுனால விதை எதுவுமே கீழே போட முடியல, ஒரு மாதிரி தண்ணி ஓவராக இருக்குது. நல்லா சீட்லிங் ட்ரேயில் போட்டு அதுக்கப்புறம் மாற்றி வச்சிடலாங்கிறதுக்காக மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு விதை எல்லாத்தையுமே இன்றைக்கி போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நிறையா கார்டனில் வேலை இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செடியெல்லாம் பார்க்குறதுனால மழை பெஞ்சு முடிச்சிருக்கு. இப்போது மழை இன்னமையும் கொஞ்சம் பெய்யும், இருந்தாலும் நம்ம செடியெல்லாம் கொஞ்சம் கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, நிறையா மழை மரத்தை கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். அப்படியே விட்டால் கிளை எல்லாமே பூச்செடி மேலே விழுந்து செடி ஒன்றுக்கு ஒன்று அப்படியே நிறையா வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நிறையா வேலை இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்த வேலையை மட்டும் நான் இதில் காத்திருக்கேன். விதை போடுறது, காய்கறி ஹார்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய கார்டனிங் ஒர்க் பண்ண வீடியோ, பூச்செடி வீடியோ, மூலிகை செடியை பற்றிலாம் இருக்குது. அதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.